இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே. கிளாம்பாக்கம் அட்ராசிட்டிஸ், ஒரு பிரபலமான சந்தானம் காமெடி ஒன்று இருக்கிறது. ஒருவரை கூப்பிட்டு குடவுன்ல இருக்கும் பருத்தி மூட்டையை எடுத்து தென்னந்தோப்புல போட சொல்வாரு. இன்னொருவரை அழைத்து தென்னந்தோப்பில் போடப்பட்ட பருத்தி மூட்டையை வீட்டுக்கு கொண்டு வர சொல்வாரு. பிறகு வேறு ஒருவனை அழைத்து வீட்டில் இருக்கும் பருத்தி மூட்டையை குடவுன்ல போட சொல்வாரு. இதற்கு பருத்தி மூட்டை குடவுன்லயே இருந்திருக்கலாமே என்று கேட்டால், இருக்கலாம் தான், ஆனால் இந்த அடியாட்களுக்கு ஏதாவது வேலை கொடுக்க வேண்டுமே என்று சொல்லுவார். அதுபோல தான் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வைத்து சர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கின்றது இந்த விடியலார் கோஷ்டிகள். ஒழுங்காக எல்லோரும் கோயம்பேட்டில் இருந்து பஸ் பிடித்து ஊருக்கு போய் கொண்டிருந்தாங்க. ரொம்ப அறிவுபூர்வமாக செய்வதாக நினைத்து கொண்டு ஊரை விட்டு தள்ளி வைத்து ஒரு பேருந்து நிலையத்தை திறந்துவிட்டு இனிமேல் இங்கிருந்து தான் பஸ்கள் கிளம்பும் என்று கூறிட்டாங்க. ஏம்பா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதே ஒரு தனி ப்ராஜெக்ட் மாதிரி வேற இருக்கு. அதையே நிரந்தரமான பஸ் ஸ்டாண்டாக மாற்றிவிட்டால் எங்கள் பாடு திண்டாட்டம்தான் என்று பலரும் கோரிக்கை வைக்க ஆரம்பிக்க, ஆனால் அதை பற்றியெல்லாம் சற்றும் செவிசாய்க்காத இந்த திறனற்ற திமுக அரசு மக்களின் கோபத்தை வாரி குவிப்பதிலேயே குறியாக இருக்கு. ஆனால் எப்பேற்பட்ட கொடுங்கோல் அரசராக இருந்தாலும் மக்கள் சக்தி முன்னால் மண்டியிட்டு தானே ஆக வேண்டும். இப்போது முதன்முறையாக திருவண்ணாமலைக்கு செல்ல வேண்டிய பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து இயக்கப்படும் என்று பணிந்து வந்துள்ளது திறனற்ற திமுக. திருவண்ணாமலைக்கு செல்லும் பயணிகள் கோயம்பேடு சுற்றியுள்ள பகுதிகளிலேயே இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. அட, என்னடா இது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான புள்ளி விவரமா இருக்கே. அதென்ன, திருவண்ணாமலைக்கார மட்டும் கோயம்பேட்டுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுத்து தங்கியிருக்காங்களா? இந்த மதுரை, திருச்சி, தஞ்சாவூர்காரன் எல்லாம் கோயம்பேடு பக்கம் யாருமே இல்லையா? எந்த சர்வே அடிப்படையில் இப்படி ஒரு கணக்கை அரசு காண்பிக்கிறது என்று தெரியல. ஆனால் இது ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. திருவண்ணாமலையை காக்கும் அந்த அண்ணாமலைக்கு பணிந்த இந்த திறனற்ற திமுக இனிமேல் அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையும் ஒழுங்காக செவி கொடுத்து கேட்க வேண்டும். இல்லையென்றால் மக்கள் எப்படி உங்களை பேச வைக்க வேண்டும் என்பது இந்த அண்ணாமலை, அதாவது தமிழக பாஜக அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும்.